படிக்காம போயிட்டேன் இன்னைக்கு எப்படி இன்னைக்கு முடிச்சிடுறேன் எங்க தாத்தா திருப்பதி எங்க அப்பா திருத்தணி நீங்க பழனி வாங்க 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 தண்ணி எது கேக்குறாரு பாடும் போது தொண்டை கட்டிக்கும் இல்ல அப்ப குடிக்கிறதுக்கு அதுக்கா ஏமா தண்ணி கூட அப்படியா அப்போ சரி ஐயா அவ என்ன சொன்னாலும் விடாதீங்க முழுசா கட் பண்ணுங்க அம்மாவே சொல்லிட்டாங்க அப்பீலே கிடையாது என்னங்க பெரிய விஷயம் ஒரு சமயம் பத்து பேரை வரிசையா உட்கார வச்சு ஒட்டு மொத்தமா முடிச்சிருக்கிறேன் சரி கூலிய கொடுங்க கூலின்னு சொல்லாதீங்க குரு தட்சணை ஐயாவும் 100 ரூபாய் கூட இந்தாங்க பழனியாண்டி ஒரு தலைக்கு 100 ரூபாயா என் சர்வீஸ்ல இவ்வளவு பணம் யாரும் கொடுத்ததில்லை அம்மா நீங்களும் வேணா உட்காருங்க உங்களையும் முடிச்சு எனக்கு வேண்டாங்க பொண்ணை கூப்பிடுற ஆசீர்வதிச்சுட்டு போங்க அம்மா ஸ்ரீதேவி பா ஐயா என்னையா இது தெரியல மொட்டை என் தொழில் எப்படி சங்கீதம் கத்து கொடுக்குறேன்னு சொல்லி இப்படி மொட்டை அடிச்சிட்டிய என் தொழில இதாங்க நான் சொல்லல எங்க தாத்தா திருப்பதியில மொட்டை அடிக்கிறாரு எங்க அப்பா திருத்தணியில மொட்டை அடிக்கிறாரு நான் லோக்கலாவே அடிச்சிருக்கிறேன் எப்படி ஐயோ அம்மா எங்கேயோ தப்பு நடந்து போச்சு கல்யாணம் ஆக போற பொண்ணுக்கு இப்படி பண்ணிட்டே ஐயா இப்போ நான் என்ன செய்யறது கவலைப்படாதீங்க இன்னொரு 100 ரூபாய் கொடுங்க மொட்டை அடிச்ச முடிய வச்சு டோப்பா பண்ணிடுறேன்
சௌத்ரி இது வந்துட்டீங்க. பால்ல விஷயம் கலந்தா நம்ம மாட்டினாலும் மாட்டிடுவோம். அதே பேத மருந்து கலந்துட்டா குழந்தைக்கு பேதாகி தன்னால செத்துடும். நாம தப்பிச்சிடலாம். ஐயோ அம்மா பசிக்குதே. அச்சோ பால் குட்டி குட்டி பால் குடிச்சு பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. இந்த மாமே கிட்ட கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு இந்த ஃபுல் பாட்டில் ஏத்திர வேண்டியதா? தப்பி தப்பி குடிச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஐயோ பாக்கியம் வரல, பார்த்தா அம்மா கிட்ட சொல்லிடுவா, நாம அப்புறம் வந்து குடிச்சலாம். பாக்கியோ காஃபி என்னடையாச்சு? இதை வந்துட்டேம்மா. ஐயோ பால் கிந்து போச்சு, இப்ப என்ன பண்றது? காஃபி வேற கேக்குறாங்க. இந்த பால்ல காஃபி கலந்து குடுத்துடலாம். அம்மாக்கு என்ன தெரியவா போகுது? என்னம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஒரு கலக்கல வேலை பண்ணிட்டு வந்திருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அது எப்படி கலக்க போகுதுன்னு பாரு. என்னம்மா காஃபி? உண்மையிலேயே வயித்த கலக்குதுமா? இருடி எனக்கும் வயிற்றுல கலக்கிற மாதிரி இருக்கு. படிக்குவா? குழாயில தண்ணி தீந்து போச்சு அம்மா. அப்ப ஒரு புத்தகமே வேணும்.